அன்பு செல்வங்களுக்கு வணக்கம் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் கலெக்டிவ் நவுன்ஸ் கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இருக்கனவே சொல்லியிருக்கோம் இட் இஸ் எ குரூப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் நேமிங் வேர்ட்ஸ் ஓகேவா ஒரு குழு ஒரு கூட்டம் ஒரு குரூப் சரியா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரூப் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உல்ஃப் பார்த்துருப்போம் உல்ஃப் நவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஓனாய் இருக்கு இல்லையா அந்த ஓனாய் ஓனாய் கூட்டத்துக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா எ பேக் ஆஃப் உல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இந்த பேக் அப்படின்றது தான் கலெக்டிவ் நவுன் சரியா எ பேக் ஆஃப் உல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பேக்ன்ற வேர்டு என்னென்னா கலெக்டிவ் நவுன் அடுத்தது இந்த வேல்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ப்ளூ வேல்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த வேல்ஸ் அந்த வேர்ல்ஸ் ஒரு குரூப்பாக இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எ ஸ்கூல் ஆஃப் வேல்ஸ் ஸ்கூல் அப்படின்றது கலெக்டிவ் நவுன் ஓகேவா லயன்ஸ் இருக்கு இல்லையா சிங்கங்கள் சிங்கம் எல்லாம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எ ட்ரூப் ஆஃப் லயன்ஸ் குரூப் ஆஃப் லயன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா எ ட்ரூப் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரூப் அந்த ப்ரைட் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே என்னன்னா கலெக்டிவ் நவுன் அதே மாதிரி ஹென் வந்து குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எ ப்ரூட் ஆஃப் ஹென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ரூட் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல அதுதான் கலெக்டிவ் நவுன் சரியா அதே போல ஃபிஷ் இருக்கு இல்லையா ஃபிஷ்ஷோட கூட்டம் குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் என் ஷோல் ஆஃப் ஃபிஷ் அது இந்த ஷோல் அப்படின்ற வேர்டு என்னென்னா கலெக்டிவ் நவுன் ஓகேவா அதே போல் கோட் இருக்கு ஆடு ஆடு ஆட்டோட கூட்டத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எ ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா எ ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ் அதே மாதிரி நிறைய ஆட்டு மந்தை நிறைய ஆடு மாடு எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ஹேர்ட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மாடு எல்லாமே சேர்ந்துருக்கும் இல்லையா அந்த கூட்டத்துக்கு ஹேர்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் ஹேர்டுங்கிறதும் கலெக்டிவ் நவுன் தான் ஃப்ளாக் அப்படிங்கிறதும் கலெக்டிவ் நவுன் தான் ஓகேவா நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் ஒன் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் லெட்டஸ்ட் நோ அப்படின்ற டாபிக் எல்லாமே வந்து கிராமர் தான் அதில் கலெக்டிவ் நவுன்ஸ் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கலெக்டிவ் நவுன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கலெக்டிவ் நோன்க்கே வந்திருக்கோம் சரியாக ஏற்கனவே முன்னாடி இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நவுன்ஸ்னா என்ன ப்ராப்பர் நவுன் என்ன காமன் நவுன் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ கலெக்டிவ் நவுன்ஸுக்கு அவங்க எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க கலெக்டிவ் நோன் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் சேம் கைண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பிக்சரோட கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோன்னா தெரியும் எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் எ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்னா தெரியும் விளையாடுறவங்க குரூப்பாக விளையாடுறோம் இல்லையா அந்த பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீம்னு சொல்லுவோம் என் டீம் ஓன் டீம்னு பேசி பேசிப்போம் டீம் ஆஃப் பிளேயர்ஸ் ஏ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் நட்சத்திர கூட்டம் இருக்குது இல்லையா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் கேலக்ஸி அப்படின்னு பேர் ஏ பேக் ஆஃப் டாக்ஸ் நாய்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு என்ன பேருனா பேக் ஏ ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ் அந்த ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா அதுக்கு அந்த கூட்டத்துக்கு என்ன பேருனா ஸ்வாம் எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு பேர் என்னென்னா பேண்ட் பேண்ட் மேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பேண்டு அண்ட் ஆர்மி ஆஃப் ஆண்ட்ஸ் இந்த எறும்புகள் வந்து லைனாக போதில்லையே அதுக்கும் ஆர்மின்னு தான் பேர் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் அந்த குரூப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஆர்மி ஓகேவா என் ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ் அல்லது என் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் பேர்ட்ஸுக்கும் ஃப்ளாக்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம் கோட்ஸுக்கும் ஃப்ளாக்ன்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏ ஷோல் ஆஃப் ஃபிஷ் அல்லது எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்து என் கொயர் ஆஃப் சிங்கர்ஸ் சிங்கர்ஸ் பாட்டு பாடுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பேர்னா கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பஞ்ச் ஆஃப் கீஸ் சாவி கொத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து பஞ்ச் அல்லது கிரேப்ஸுக்கும் என்ன சொல்லுவோன்னா பஞ்சுன்னு தான் சொல்லுவோம் கொத்து ஏ பொக்கே ஆஃப் ஃப்ளாஸ் நம்ம பூ வச்சுருக்கோம் இல்லையா நிறைய பூக்கள் வச்சுருக்கும் பொழுது அதுக்கு என்ன சொல்லுவோன்னா பொக்கே அப்படின்னு சொல்லுவோம் ஏ ஹர்ட் ஆஃப் கேட்டில் ஆடு மாடுகள் மந்தை இருக்கிறது அதுக்கு என்ன பேனா ஹேர்ட் அப்படின்ற கலெக்டிவ்னா யூஸ் பண்ணுவோம் ஏ ஹை ஆஃப் பீஸ் ஓகேவா எ ஹை ஆஃப் பீஸ் ஸோ இது எல்லாமே என்னென்ன கலெக்டிவ் நவுன்ஸ் நம்மளோட புக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம நல்லா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் கலெக்டிவ் அப்படின்னு சொன்னாலே ஒரு குரூப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நேமிங் word என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பேர் ஓகேவா ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் அந்த கலெக்டிவ் நோன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் விரல் விட்டு என்ன முடியாது இட் இஸ் அன்கவுண்டபுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது போதும் அண்ட் ஆர்மி ஆஃப் அண்ட் ஏ ஃபிளாக் ஆஃப் ஷீப் A hive of bees, a pack of wolves, a pride of lions, a shoal of fish, a herd of cattle, a school of whales, a troop of lions, a flock of birds or the flight of birds a litter of kittens, a gaggle of geese, a brood of hens, a cluster of spider, a class of pupils. We students are Group name class, collective name. A band of musicians, a choir of singers, a team of players, a company of actors, a dynasty of kings, a staff of employees, a caravan of travelers, a bottle of milk, a bowl of rice, a glass of water, a loaf of bread, a piece of cheese, a slice of bread, a jug of water. A cup of tea, a fleet of ships, and a library of books. ஓகேவா அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் அன்கவுண்டபுள் ஓகேவா எண்ணி விட்டு விரல் விட்டு என்ன முடியாது பாலை விரலை விட்டு என்ன முடியுமா ஒன்று ரெண்டு மூணுன்னா முடியாது ரைஸை வந்து ஒரு அரிசி ரெண்டு அரிசி என்னவோமா முடியாது தண்ணியை வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன முடியுமா அதெல்லாம் லிட்டர் கணக்கு தான் ஸோ அந்த மாதிரி கவுண்டபிளாக இல்லாமல் அன்கவுண்டபிளாகவும் இருக்கும் ஸோ நிறையா இருக்கும் ப்ளூரலாக அதனால் அது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு குரூப்பாக நம்ம வந்து ஒரு நேமை வந்து யூஸ் பண்ணுறோம் அதுதான் கலெக்டிவ் நான் ஓகே தேங்க் யூ